வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்து ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஃபாஸ்டா ரிப்ளை வேணுமா, நீங்க கமெண்ட்ல கேக்குற வீடியோஸ் சீக்கிரமா அப்லோட் பண்ணணுமா, நெக்ஸ்ட் நான் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய சப்ஜெக்ட் டவுட்லாம் கிளியர் பண்ணணுமா, இது போன்ற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலுடைய மெம்பரை ஜாயின் பண்ணிக்கங்க. இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2 ப்ரோஸ் த நைட் த கோஸ்ட் காட் இன் இந்த ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோம். இதனுடைய ஆத்தர் வந்து ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர். இவர் வந்து இவருடைய வீட்டில் கோஸ்ட் வந்து உள்ளார புகுந்துருச்சு ஒரு நாள் நைட்ல. அதை பத்தின ஸ்டோரி தான் இது. அவர் சொல்ற மாதிரியே தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி என்னன்னா, ரொம்ப வினோதமான விஷயத்தெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அது எப்போதுமே நகைச்சுவையா தான் முடியும். ஸோ ரொம்ப சிரிப்பான விஷயமா தான் முடியும். இந்த லெசனை நம்ம படிச்சு இந்த நரேட்டர்னா இந்த கதையை சொல்றவர்னு அர்த்தம். இந்த கதையை இவரே தான் சொல்றாரு, ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர் தான் சொல்றாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவருடைய அனுபவத்தை நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதையில அவருடைய கிராண்ட்ஃபாதர் அவருடைய தாத்தா வந்து என்ன விதமான குழப்பத்தெல்லாம் உண்டு பண்றாரு, அது மட்டும் இல்லாம அவருடைய தாத்தா வந்து சில ஸ்டோரிஸ்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு அது என்னன்னு நம்ம கதையில பார்க்கலாம். அந்த ஸ்டோரிஸ்லாம் இமேஜின் பண்ணிட்டு நடக்காத ஒன்ன நடக்குதுன்னு இமேஜின் பண்ணிட்டு அந்த இடத்துல ரொம்ப சிரிப்பை உருவாக்குறாரு. இது ரொம்ப காமெடியான லெசனு. இந்த லெசனை நம்ம ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது இவங்களுடைய தாத்தா வந்து எப்படி எல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறாரு, அதன் மூலமா என்ன நகைச்சுவையான விஷயம்லாம் நடக்குதுன்றத நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே ஆத்தரே சொல்ற மாதிரி நம்ம பார்ப்போம். என்னுடைய வீட்டுல நவம்பர் 17, 1915 அன்னைய நைட்ல ஒரு கோஸ்ட் உள்ளார வந்துருச்சு, ஒரு பேய் உள்ளார வந்துருச்சு. அதனால நிறைய கன்ஃபியூஷன் நடந்தது எங்க வீட்டுல. ஹல்லபல்லுனா ரொம்ப கன்ஃபியூஷன் நடந்ததுன்னு அர்த்தம். நிறைய குழப்பங்கள் நடந்தது. நான் அந்த பேய அது போன வாக்குலே அது எந்த வழியில போச்சோ அதே வழியில நான் அதை விடாம அதை பத்தி நான் ஆராய ஆரம்பிச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். அது மட்டும் பெட்டுக்கு போய் படுத்திருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இது ஏன் பேய் வந்து பெட்டில் படுக்குதுன்ட்டு ஒரு காரணத்தோட சொல்றாங்க, அதை நம்ம கடைசியா பார்ப்போம். உங்களுக்கே புரியும் கடைசியா கதை முடியும் போது. ஸோ இதனால இந்த பேய் உள்ளார் வந்த அந்த நாளில் நான் அதை கவனிச்சதுனால இதனால என்னென்னலாம் நடந்ததுன்னா, என்னுடைய அம்மா வந்து ஷூவை பக்கத்து வீட்டு விண்டோல தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய தாத்தா பேட்ரோல் மேன்னா போலீஸ்காரர் வந்து இப்ப நைட் எல்லாம் செக் பண்ணலாம் ரவுண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அது போல ஒரு போலீஸ்கார வந்து என்னுடைய தாத்தா வந்து ஷூட் பண்ணிட்டாரு. சோ இதனால நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி நான் அந்த கால் தடத்தை ஃபுட் ஸ்டெப்ஸ் நான் கவனிக்காம விட்டு இருக்கலாம். பேய் வீட்டுக்குள்ளார வந்து நடக்கிற மாதிரியான சவுண்ட் வந்து காலையில 1:15 அதாவது 1:30 1:15 AM அந்த டைம்ல அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சது. டைனிங் ரூம் டேபிளை சுத்தி யாரோ நடக்கிற மாதிரி, வாக்கிங் நடக்கிற மாதிரி குயிக் கேடன்ஸ்னா அந்த சவுண்ட் வாய்ஸ் வந்து கேட்டது. அந்த டைம்ல என்னுடைய அம்மா வந்து மாடியில, எங்க வீட்டு மாடியில ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய பிரதருடைய பேர் வந்து ஹெர்மான். அவன் இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருந்தான். என்னுடைய தாத்தா அவர் வந்து அட்டிக்ல தூங்கிட்டு இருந்தார். ஸோ அட்டிக்ன்றது மாடியில உள்ள ரூம்னு அர்த்தம். அதாவது ரூஃப் இருக்குமா, ஒரு வீடு இருக்குன்னா அதுல கடைசி மாடியோட ரூஃப் இருக்கும், அந்த ரூஃப் கீழே இருக்கிற ரூம்னு அர்த்தம். மாடியில இருக்க ரூம், சோ அதுக்கு பேர் வந்து அட்டிக்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்க, அந்த பெட் வந்து பழைய பெட்டு. அந்த பெட் உருவான மரம், எந்த மரத்துல இருந்து அந்த பெட் செஞ்சிருக்காங்கன்னா வால்நட்டுன்ற மரம், வால்நட்டுன்றது ட்ரீயோட பேர். சோ அந்த வால்நட் பெட் வந்து ஒரு டைம் வந்து இந்த ஆத்தருடைய அப்பா மேல விழுந்துருச்சு. அப்போ ஆத்தர் வந்து குளிச்சுட்டு வெளியே வராரு, அதாவது பாத் டப்னா படுத்துக்கிட்டே குளிக்கிறது, அதுல இருந்து வெளியே ஏஞ்சி வந்து டவல் எடுத்து துடைக்கிறாரு. சோ அந்த டைம்ல அவர் வந்து அந்த ஸ்டெப்ஸோட சவுண்ட் எல்லாம் கேட்கிறாரு. அந்த ஸ்டெப்ஸ் வந்து, அதாவது ஸ்டெப்ஸ்னா நடக்கிறது, ஒரு மனிதன் வந்து நடக்கிற மாதிரியான சவுண்ட் வந்து டைனிங் டேபிள் அதை சுத்தி நடக்கிற மாதிரி, வேகமா நடக்கிற மாதிரி கீழே இருந்து அந்த சவுண்ட் வந்து அவருக்கு, அவர் குளிக்கிற இடத்துல அவருக்கு கேக்குது. சோ அந்த ரூம்ல அவருக்கு கேக்குது. அவருடைய பாத்ரூம்ல இருந்து அந்த லைட்டு வெளிச்சம் இருக்குல்ல, அது வந்து பேக் ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் வழியா அந்த டைனிங் ரூம்ல டைரக்டா போய் படுதான். சோ அந்த டைம்ல அவரால் பிளேட்ஸ், பிளேட் ரெயில்னா பிளேட்டை அடுக்கி வச்சிருக்கிற அந்த ரேக்குன்னு அர்த்தம். ஸோ அதுல இருக்க பிளேட்ஸ் எல்லாம் ஷைனிங்கா தெரியுது, அவருக்கு தெரியுது. ஆனா அவரால் அந்த டேபிள், டைனிங் டேபிள பார்க்க முடியல. அவருக்கு அந்த டைனிங் டேபிள் தெரியவே மாட்டேது அவருக்கு. ஆனா அந்த சவுண்டு மட்டும் அந்த டைனிங் டேபிள சுத்தி சுத்தி வர மாதிரியான சவுண்டு கேக்குது. அது மாதிரி இன்டர்வல்ஸ்ல கொஞ்சம் கேப் விட்டு அந்த ரூம்ல போர்டு மாதிரி ஏதாவது இருக்கும் தரையில. ஸோ அது மேல யாரோ நடக்கிற மாதிரி, அப்ப சவுண்டு எழுப்புற மாதிரி அவருக்கு கேக்குது. கிரிக்கெட்னா அந்த சவுண்டு அதிகமா கேக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆத்தர் சொல்றாரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சவுண்டை கேட்ட உடனே என்னுடைய அப்பாவோ இல்ல என்னுடைய பிரதர், இன்னொரு பிரதர் ராய், அவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்தியானா போலீஸ்ன்ற இடத்துக்கு போயிருக்காங்க.
அவங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கலாம். ஸோ அவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா எனக்கு ஒரு டவுட் வந்தது, அது திருடனாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட டவுட் வந்தது. எனக்கு மனதில் தோணவே இல்லை, என்னுடைய மைண்டில் அது தோணவே இல்லை. என்னன்னா அது ஒரு பேயாக இருக்கணுன்றது எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் தோணுச்சு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் தோணவே இல்லை, பேயா இருக்கும்ன்ற விஷயமே எனக்கு தோணவே இல்லை. யாரோ நடக்கிற சவுண்ட் வந்து எனக்கு 3 நிமிஷமா கேட்டுட்டு இருக்கு. அந்த டைம்ல நான் வந்து ஹெர்மானுடைய ரூமுக்கு சவுண்டே கொடுக்காம ரொம்ப அமைதியா அவனுடைய ரூமு கிட்ட போயிட்டேன். அவனை போயிட்டு அப்படின்னு எழுப்புறேன், இருட்டில் அவனை எழுப்புறேன். அதுக்கு அவன் வந்து அப்படின்னு ஆச்சரியமா, திடீர்னு யாராவது எழுப்புனா தூக்கத்துல சவுண்டு கொடுப்பாங்களே அது போல ஒரு சவுண்டு கொடுக்குறான். பீகிள்னா ஒரு டாகுன்னு அர்த்தம், டாகுடைய டைப்பு, வேட்டைக்காக பயன்படுத்துற நாயின் அர்த்தம். அது வந்து தைரியம் இல்லாத நாயா ஒரு நாய் இருந்ததுன்னா அது எப்படி சவுண்டு கொடுக்குமோ அது போல அவன் சவுண்டு கொடுத்தான். அவனுக்கு எப்போதுமே பயம், நைட்ல வந்து யாராவது அவனை வந்து எழுப்புனா அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அந்த டைம்ல நான் யாருன்ட்டு அவன்கிட்ட சொன்னேன், ஹெர்மான் கிட்ட நான் யாருன்னு சொன்னேன். நான் ஹெர்மான் கிட்ட சொன்னேன், ஏதோ கீழ்த்தளத்துல இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, அதனால சவுண்டு கேட்குது. அவனை எழுப்பிட்டு என்னை ஃபாலோ பண்ண வச்சேன். எதுக்கு எது வரைக்கும் ஃபாலோ பண்ண வச்சேன்னா ஸ்டேர் கேஸ், பேக் ஸ்டேர் கேஸ்னா அந்த பின் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டேர் கேஸ், அதனுடைய தலைப்பகுதினா இந்த இடம் அர்த்தம். இதுதான் ஸ்டேர் கேஸ், அந்த படி, அதுக்கு ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் கிட்ட வரைக்கும் அவனை கூட்டிட்டு போனேன் ஹெர்மான. அவ அந்த டைம்ல பார்த்தோம்னா அந்த டைனிங் டேபிளை சுத்தி நடந்த சவுண்டு வந்து நின்னுடுச்சு. ஹெர்மான் வந்து என்ன ஆச்சரியத்தோட பார்த்தான், நான் வந்து டவல் மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருந்தேன், என்னோட இடுப்பு பகுதியில டவல் மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து என்ன போய் படு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா நான் அவனுடைய கையை வந்து ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன், கிரிப்பா பிடிச்சுக்கிட்டேன். நான் மறுபடியும் அவன் கிட்ட சொன்னேன், ஹெர்மான் கிட்ட சொன்னேன், ஏதோ ஒன்று கீழே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த டைம்ல மறுபடியும் அந்த சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சது. அந்த டைனிங் ரூம்ல இருக்க டேபிளை சுத்தி சுத்தி யாரோ ஓடுற மாதிரியான சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த படிக்கட்டு வழியா யாரோ ஏறி எங்களை நோக்கி வர மாதிரியான ரொம்ப சவுண்டு அதிகமா கேட்டது. அந்த டைம்ல லைட்டும் வெளிச்சமோ, லைட் வெளிச்சம் இருந்தது இல்லை, அந்த லைட் வெளிச்சமோ அந்த படி மேலதான் விழுது, அந்த படிக்கட்டு மேல விழுது. அப்ப இவங்களால அந்த படிக்கட்டுல யார் வராங்கன்னு பார்க்க முடியும்ல. அப்படி அவங்க பார்க்கும்போது யாருமே வரலையாம், ஆனா ஸ்டெப்ஸ் மட்டும், யாரோ நடக்கிற சவுண்டு மட்டும் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹெர்மான் வந்து ஏற்கனவே ரொம்ப பயந்தவன், இந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிச்ச உடனே அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவன் அவனுடைய ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டானான். இந்த டைம்ல ஆத்தர் வந்து அவரும் இந்த டோர்ல கிட்டத்தட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த படிக்கட்டோட கிட்ட இருக்கிற டோர் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. அந்த டோரை வந்து இவரும் வேகமா சாத்திடுறாரு. சாத்திட்டு இவருடைய காலை வந்து அந்த டோரை அழுத்தின மாதிரி அதை பிடிச்சுக்கிட்டு யாரும் அதை தாண்டி வராத மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் க்ளோஸ் பண்ணல அந்த டோரை வந்து நான் ஸ்லோவா ஓபன் பண்ணேன்னு ஆத்தர் சொல்றாரு. அந்த டைம்ல அங்க எதுவுமே இல்லையா, அந்த டைம்ல சவுண்டும் கேட்கலையா. அதுக்கப்புறம் அந்த கோஸ்டுடைய சவுண்டை அவங்க யாருமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட அந்த கோஸ்ட் அந்த டைனிங் டேபிள் சுத்தி வந்ததுன்னு சொன்னாங்களே அந்த சவுண்ட் வந்து இதோட நின்றுச்சு. நெக்ஸ்ட் நானும் ஹெர்மானும் ஏற்கனவே டோர் எல்லாம் வேகமா சாத்தனமா, அந்த சவுண்ட் வந்து எங்களுடைய அம்மாவுக்கு கேட்டுருச்சு. அவங்க வந்து அவங்களுடைய ரூம் விட்டு வெளியே வந்து பசங்களா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களை கேட்கறாங்க. அந்த டைம்ல ஹெர்மானும் ஏற்கனவே போய் கதவை சாத்திக்கிட்டானா அவனுடைய ரூம்ல போயிட்டு அவனும் வெளியே வரான். வெளியே வந்துட்டு அம்மா கிட்ட சோகத்தோடவே, அதாவது கவலையோடவே, ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா கேட்கறாங்க, கீழ்த்தளத்துல என்ன சவுண்டு கேட்டுட்டு இருந்தது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அவங்க அம்மாக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நாங்க அந்த டைம்ல நானும் ஹெர்மானும் எங்களுடைய அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த டைம்ல எங்க அம்மா வந்து திடீர்னு உடனே எதை பத்தியும் யோசிக்காம திருடன் திருடன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திருடன் திருடன் அப்படின்னு கத்துவாங்கல்ல, ஸோ அது மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அவங்கள அமைதிப்படுத்த ட்ரை பண்ணேன், கீழே நோக்கி போக ஆரம்பிச்சேன். ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்காக நான் போனோன்னா அவங்க அமைதி ஆயிடுவாங்கட்டு நான் கீழே நோக்கி போக ஆரம்பிச்சேன். நான் அந்த படிக்கட்டுல இறங்க ஆரம்பிச்சோடனே ஹெர்மானையும் கூப்பிட்டேன், என் கூட வா ஹெர்மான் அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்கு ஹெர்மான் வந்து நான் அம்மா கூடயே இருந்துக்கிறேன், ஏன்னா அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம், ஸோ அதனால அம்மா கூட இருந்துக்கிறேன்றான். அவங்க அம்மாவும் ரொம்ப ஆச்சரியத்தோட இந்த டைம்ல இருக்கிறாங்க. அப்போ ஹெர்மான் வரமாட்டேன்னு சொன்னதுனால நான் மறுபடியும் பழைய இடத்துக்கே நான் மேலே ஏறிட்டேன். ஸோ நான் திரும்ப படிக்கட்டில் இறங்கல, மேலே ஏறிட்டேன். அந்த டைம்ல அவங்க அம்மாவும் சொல்றாங்களாம், நீங்க ரெண்டு பேருமே இன்னொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்காதீங்க, நம்ம போலீஸை கால் பண்ணலாம், போலீஸை கூப்பிடலாம். ஆனால் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கீழ்த்தளத்தில் தான் இருக்கு, டவுன் ஸ்டேர்ஸில் தான் இருக்கு. எனக்கு வந்து எப்படி நாங்கள் போயிட்டு அந்த ஃபோனை எடுத்து, அதாவது ஃபோன் பண்ணிட்டு போலீஸை கூப்பிட போறேன்னு தெரியல. அதே போல எனக்கு போலீஸை கூப்பிடணும்னு எனக்கு விருப்பமும் இல்லை. ஏன்னா என்னுடைய அம்மா வந்து திடீர்னு திருடன் திருடன் கத்திட்டாங்க. ஆனால் திருடன் உண்மையாவே இருக்கிறானா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஏதோ சத்தம் கேட்டது, திருடன் திருடன் கத்திட்டாங்க, இதுக்காகலாம் போலீஸை கூப்பிடணுமான்ட்டு நான் போலீஸ் வரணுன்றது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அப்போ என்னுடைய அம்மா வந்து அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்து, பெட்ரூம்ல ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வந்து எதிர் வீட்டு பெட்ரூம் ஜன்னலுக்கு டைரக்டா ஃபேஸ் பண்ணியிருக்கு.
அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஷூ ஒண்ணு எடுத்து அந்த எதிர் வீட்டு ஜன்னல் இருக்குல்ல அதை நோக்கி வேகமா எரிஞ்சிட்டாங்களாம். எங்க வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருந்தது. அந்த கேப்பையும் தாண்டி அந்த ஷூவை தூக்கி போட்டாங்க. அது எதிர் வீட்டு பெட்ரூமுடைய கிளாஸ் உடைச்சு அதாவது அந்த கண்ணாடியை உடைச்சிருச்சு. அந்த வீட்டுல யார் இருந்தான்னு பார்த்தோம்னா ரிட்டையர்டு என்கிரேவர், ரிட்டையர் வேலையில இருந்து ரிட்டையர் ஆன என்கிரேவர், சிற்பத்தை செதுக்கிறவர், கல்லுலாம் சிற்பம்லாம் செதுக்குவாங்கல்ல, சோ அந்த வேலையில செஞ்சு ரிட்டையர் ஆன போட்வெல்ன்ற பெயர் கொண்ட ஒருத்தர் இருக்காரு அவங்களுடைய ஒய்ஃப் கூட. போட்வெல்லும் அவருடைய ஒய்ஃபும் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அந்த பெட்ரூம் உடைய கண்ணாடி வந்து உடைக்கப்படுது. இவங்களுடைய அம்மா, ஆத்தருடைய அம்மா வந்து கிளாஸ் தூக்கி, கிளாஸ்ல அந்த ஷூவை தூக்கி போட்டதுனால. சோ போட்வெல் வந்து சில வருஷமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாருன்னு தான் இங்க அர்த்தம். சோ அவர் வந்து மைல்ட் அட்டாக் எல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அவருடைய ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்களோ அது வந்து மைல்ட் அட்டாக் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடு கிட்ட, எங்க வீடு கிட்ட இருக்கிற நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு விதமான அட்டாக், அதாவது மைல்ட் அட்டாக்கோ இல்ல ஹெவி அட்டாக்கோ நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடையும் போது நைட் 2 o'clock ஆயிடுச்சான். 1:15 அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. சோ 2 o'clock ஆயிடுச்சான். அன்னைக்கு நைட் வந்து மூணு, நிலாவும் இல்லையா, கிளவுட்ஸ் வந்து ரொம்ப பிளாக் கலர்ல இருக்கு, அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கு கீழே நோக்கி, அதாவது நிலத்தை நோக்கி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம், லேண்டை நோக்கி. அந்த டைம்ல போட்வெல் வந்து அந்த கண்ணாடி உடைஞ்சுதான், அவருடைய வீட்டுல இருக்கிறவர் தான் போட்வெல். சோ அந்த வீட்டுல இருக்க போட்வெல் வந்து விண்டோ கிட்ட வந்துடுறாரு. கண்ணாடி உடைஞ்ச அந்த ஜன்னல் கிட்ட வந்துட்டு ரொம்ப கோவத்துல ஷவுட் பண்றாரு, ரொம்ப கத்துறாரு. ஃப்ராத்திங்னா அவருடைய கோவத்துல அவர் பேசும்போது அவர் வாயில இருந்து எச்சில் வந்து வெளியே வந்து படுது. சோ அதுக்கு வந்து ஃப்ராத்திங்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கோவத்துல அவருடைய கையை வந்து விரல்லாம் மடக்கிடுறாரு. விரல மடக்கிறதுக்கு பேர் வந்து ஃபிஸ்ட். அது போல மடக்கின பிறகு கை இருக்குல்ல அது வந்து ஃபிஸ்ட்னு சொல்றாங்க. அந்த ஃபிஸ்ட வந்து கோவத்துல உயர்த்தி உயர்த்தி பேசுறாரு. எதிர் வீட்டுல அவங்க கண்ணாடியை உடைச்சதுனால கோவத்துல பேசுறாரு. அந்த டைம்ல மிஸ்ஸஸ் போட்வெல், அதாவது போட்வெல்லுடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த வீட்டை வித்துடலாம், நம்ம பியோரியான்ற இடத்துக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய அம்மா வந்து போட்வெல் வீட்டு கண்ணாடியை உடைச்சதுனால அவர் வந்து ரொம்ப கோபமா இருக்காரு, ஷவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல எங்க வீட்டுல திருடங்க தான் இருக்கிறாங்க, அதுக்காக தான் இந்த கண்ணாடியை உடைச்சன்றது எங்க அம்மா அவங்க கிட்ட சொல்றதுக்கு, அந்த விஷயத்த சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனாலதான் அவரு ஷவுட் பண்ணிட்டு இருந்தாரு. ஹெர்மானோ நானும் எங்க அம்மா கிட்ட இது வந்து பர்க்லர் கிடையாது, திருடங்க கிடையாது, இது வந்து பேய் அப்படின்னு சொல்றதுக்கே பயந்தோம். ஏன்னா எங்க அம்மாக்கு பேய்னா இன்னும் ரொம்ப பயம், அதாவது திருடங்களை விட திருடங்களும் பயம், திருடங்களை விட பேய்னா இன்னும் ரொம்ப பயம். அப்ப அவங்களுக்கு அவங்க வந்து இன்னும் ரொம்ப பயப்படுவாங்கன்றதுனால அங்க சொல்லல. போட்வெல் வந்து முதல் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா திருடங்க திருடங்கன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுலதான் திருடங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு தொடக்கத்துல. அதுக்கப்புறம் அவர் வந்து கடைசியா புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கால் பண்றாரு. அவருடைய பெட் பக்கத்துல இருந்து எக்ஸ்டென்ஷன் போனை யூஸ் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்றாரு. நெக்ஸ்ட் அவர் போன் எல்லாம் பண்ணிட்டு போட்வெல் வந்து அந்த ஜன்னல் பகுதி கிட்ட இருந்து எட்ட போயிடுறாரு. இந்த டைம்ல என்னுடைய அம்மா வந்து மறுபடியும் இன்னொரு ஷூவை தூக்கி போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன் வந்து நான் ஷூ எல்லாம் தூக்கி போட விரும்பினேன்னா, அது போல ஷூவை தூக்கி போட அந்த த்ரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அதை காமெடியா சொல்றாங்க. சோ அது போல பக்கத்து வீட்டு கண்ணாடிய அந்த ஷூவை தூக்கி போட்டு உடைச்சோம்னா எனக்கு வந்து அது ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்களாம். அதை வந்து லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றாங்களாம் அவர்கிட்ட, ஆத்தர் கிட்ட. சோ அவங்க வந்து ரெண்டாவது ஷூவை தூக்கி போடணும்னு ட்ரை பண்ணும்போது நான் வந்து அவங்கள தடுத்துட்டேன் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. போட்வெல் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. அப்ப போலீஸ் வருவாங்களா, போலீஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டான டைம்ல, ரொம்ப குறுகிய டைம்ல அவங்கள பாராட்டுற அளவுக்கு அவங்க ரொம்ப வேகமாவே வந்துட்டாங்க. அவங்க வந்தது எதுல வந்தாங்கன்னா ஃபோர்ட் செடான்ன்ற ஒரு கார்ல, அதுல ஃபுல்லா போலீஸ் இருந்தாங்க. ரெண்டு போலீஸ்காரர்கள் வந்து மோட்டர் சைக்கிள்ல வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பேட்ரோல் வேகன், பேட்ரோல் வேகன்னா இந்த நைட் எல்லாம் செக் பண்றதுக்காக ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல ஒரு வண்டியில, அதை வந்து பேட்ரோல் வேகன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 8 பேர் இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸும் வந்தாங்களாம், பத்திரிகையாளர்களும் வந்தாங்களாம். அவங்களாம் வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து டோரை வந்து தட்டுறாங்களாம், ஃப்ரண்ட் டோரை வந்து போலீஸ் வந்து தட்டுறாங்க. அப்ப வந்து பிளாஷ் லைட்ஸ், அதாவது லைட் எல்லாம் போலீஸ்காரங்க வந்து லைட் அடிப்பாங்கல்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு, ஏன்னா இருட்டா இருக்கு, சோ அதெல்லாம் லைட் எல்லாம் அடிச்சு பாக்குறாங்களாம். அவங்க வீடு சுவர் எல்லாத்துலயும் எல்லா பகுதியிலையும், அதே போல இவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்குமா கேப் எல்லாம் இருந்தது, அந்த போட்வெல்ஸ் வீட்டுக்கும் கேப் எல்லாம் இருந்தது. அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாவே லைட் அடிச்சு பாக்குறாங்க. அந்த டைம்ல போலீஸ்காரர் வந்து ஓபன் அப் கதவை திறங்க அப்படின்னு சத்தமா சொல்றாரு. நாங்க வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோன்றதா எங்க மீனிங், போலீஸ் ஸ்டேஷனோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் அர்த்தம். அந்த டைம்ல ஆத்தர் சொல்றாரு, எனக்கு கீழே போயிட்டு அவங்கள உள்ளார கொண்டு வரணும், அவங்கள போலீஸ வந்து உள்ளார அனுமதிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா என்னுடைய அம்மா வந்து அதை ஒத்துக்கல. ஏன்னா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து வெளியே போற மாதிரி கரெக்டான ட்ரெஸ் வாங்கிட்டா இல்ல, இப்ப
நீ இந்த மாதிரி ஈரமா இருக்கும் போதே வெளிய போனனா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதுல அவங்க அது மாதிரி சொல்றாங்களாம். சோ அது வந்து காமெடியா சொல்றாங்க. அதாவது இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது நீ வந்து வெளியே போனனா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், உனக்கு ஃபீவர் வந்துடும், அது போல சொல்றாங்களாம். அம்மா சொன்னதை கேட்டு நான் மறுபடியும் அந்த டவல் எடுத்து என்ன சுத்திக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது காப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கடைசியா யாருமே வரல வந்து கதவை திறக்கலான்ட்டு அவங்களே அவங்களோட ஷோல்டர்ஸ் உபயோகப்படுத்தி, இப்ப கதவெல்லாம் உடைக்கிறாங்கன்னா ஷோல்டரை வச்சு போய் அதுல போய் மோதுவாங்க. சோ அது படத்துலாம் பாத்திருப்பீங்க. அது போல ஷோல்டரை உபயோகப்படுத்தி அந்த ஹெவி டோரை, ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த டோரை வந்து உடைக்கிறாங்களாம். அந்த டோர்ல வந்து பெவல்டு கிளாஸ், பெவல்டுனா அது ஒரு டைப் ஆஃப் கிளாஸ், அந்த கிளாஸ்ல பார்த்தோம்னா முனை பகுதி எல்லாம் சாய்வெல்லாம் இருக்கும். சோ அதை தான் பெவல்டு கிளாஸ் சொல்லுவாங்க. இதை உடைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளார போறாங்களாம். அந்த டைம்ல என்னால கேட்க முடிஞ்சதுன்னு ஆத்தர் சொல்றாரு. என்ன கேட்க முடிஞ்சதுன்னா ரெண்டிங் ஆஃப் வுட், வுட் வந்து பீஸ் பீஸா உடையுது, அதே போல கிளாஸ் பீஸ் எல்லாம் வந்து ஃபுளோர்ல போய் விழுது, ஹால்ல இருந்த ஃபுளோர்ல போய் விழுதா அந்த சவுண்ட் எல்லாம் அவருக்கு கேக்குது. அந்த வீட்டுக்குள்ளார அந்த போலீஸ் வந்து லைட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துறாங்கல்ல, அந்த லைட்ஸ் வந்து லிவிங் ரூம், டைனிங் ரூம், ஹாலு, ஹால் ஃபுல்லா, அந்த வழி ஃபுல்லா, அதே போல ஃப்ரண்ட் ஸ்டேர்ஸ், ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட் பகுதியில உள்ள படிக்கட்டுகள், அதே போல பேக் ஸ்டேர்ஸ், சோ இது எல்லாத்துலயுமே அந்த லைட் எல்லாம் வந்து போய் படுது. அதே போல அந்த டைம்ல அவங்க வரும்போது நான் மேல இருக்கிறேன், நான் வந்து டவல சுத்திக்கிட்டு இருக்கிறேன், என்ன அவங்க பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இங்க. அந்த டைம்ல ஒரு போலீஸ்மேன் வந்து மேல நோக்கி வராரு, யார் நீ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நான் இங்க வசிக்கிறேன், நான் இங்க வாழறேன் அப்படின்னு நான் சொல்றேன். நிறைய போலீஸ்காரங்க வந்தாங்களா, அதுல இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார் ஹெட், அவர் வந்து என்னுடைய அம்மா கிட்ட கேக்குறாங்க, யாரும் இல்லையே, அவங்க ஒருவேளை போயிட்டு இருப்பாங்களோ, அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்லாம் கேள்வி கேக்குறாரு. அதுக்கு என்னுடைய அம்மா சொல்றாங்க, ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, அவங்கள பார்க்கவே இல்லை ஆனா சொல்றாங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல வந்து செக்கிங், அந்த வீட்டுல வந்து செக்கிங் எல்லாம் போலீஸ் பண்றாங்களா, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டோர் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த டைம்ல அந்த போலீஸ் சொல்றாரு, வேடிக்கையா இருக்கே உங்க வீட்டுல எல்லா டோரும் எல்லா ஜன்னலும் நல்லா டைட்டா தானே லாக் ஆயிருக்கு, எப்படி அந்த திருடன் வந்து உள்ளார வந்தான்னு சொல்றீங்க? டைட்டா செட்டிங்னா ரொம்ப டைட்டா மூடி இருக்கு, எந்த டோரும் ஓபன் பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது கீழே, அதாவது கீழ்த்தளத்துல வந்து சவுண்ட் எல்லாம் கேக்குது, அதாவது போலீஸ்காரங்க வந்து நிறைய பேர் இருக்காங்களா அவங்க வந்து செக் பண்ற சவுண்ட் எல்லாம் கேக்குது. போலீஸ் எங்க வீடு ஃபுல்லா இருக்கிறாங்க, அவங்க எல்லா டோரையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, வேகமா ஓபன் பண்ணி பாக்குறாங்கன்னு அர்த்தம், சவுண்ட் அதிகமா கேக்குது. அதே போல கபோர்டு, கபோர்ட் எல்லாம் இருக்கும்ல அல்மேரா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுல இருக்கிற எல்லா டிராயர்ஸும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம விண்டோஸ் ஜன்னல்லையும் மேலும் கீழமா, அதாவது சில ஜன்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல ஓபன் பண்ற மாதிரி இருக்கும், திரும்ப கீழே தள்ளனா க்ளோஸ் ஆகும். அது போல ஷார்ட் அப்னா மேல தூக்குறாங்க, கீழே இறக்கி பாக்குறாங்க. அது போல அந்த விண்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. பர்னிச்சர், வீட்டுல இருக்க எல்லா பொருட்களையும் நகர்த்தி பாக்குறாங்க, சவுண்ட் எல்லாம் ஏற்படுத்தி, அந்த பொருட்கள் எல்லாம் நகர்த்தும் போது சவுண்ட் ஏற்படல, அது போல எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அதாவது வீட்டுல இருந்த எல்லா டோரு, விண்டோ, டிராயர், எல்லா பொருட்களையும் செக் பண்றாங்கன்னு அர்த்தம். அந்த டைம்ல ஹாஃப் அ டசன், டசன்னா பன்னெண்டு அர்த்தம், ஹாஃப் டசன்னா அதுல பாதி ஆறு பேரு, ஆறு போலீஸ்மேன் வந்து அந்த ஃப்ரண்ட் ஹால்வேல இருந்து அப்ஸ்டேஸ் மேல் நோக்கி வராங்க. அந்த டார்க்ல இருந்து அந்த இருட்டுல இருந்து மேல நோக்கி வராங்க. அந்த மேல வந்து போலீஸ்மேன் ஆறு பேரும் ஃபுளோர் எல்லாம் நல்லா தரவா செக் பண்றாங்க, ரான்சாக் பண்றாங்க. பெட் எல்லாம் சுவர் பகுதியில இருந்து எட்ட தள்ளிட்டு அதையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த கிளாசட்ல இருந்த, கிளாசட்னா அந்த கபோர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்த துணியெல்லாம் கிழிச்சும் பாக்குறாங்க, அதாவது மூவ் பண்ணி பாக்குறாங்கன்னு அர்த்தம். சூட்கேஸ், பாக்ஸஸ், அதெல்லாம் ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து செக் பண்றாங்க, அதாவது ரொம்ப ஃபுல்லா செக் பண்றாங்கன்னு அர்த்தம். அது போல செக் பண்ணும்போது அதுல ஒரு போலீஸ்கார் வந்து ஓல்டு ஜிதர், ஜிதர்னா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பழைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து ராயின்ற இந்த ஆத்தருடைய பிரதர் ராயின் பார்த்தோமா, அவர் வந்து ஜெயிச்சது ஒரு பூல் டோர்னமெண்ட், ஒரு கேம்ல அவர் ஜெயிச்சது. அதை எடுத்த அந்த போலீஸ்கார் வந்து இன்னொரு போலீஸ்கார் ஜோன்ற இன்னொரு போலீஸ்கார் கிட்ட லுக் ஹியர் அப்படின்னு காமிக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட காமிக்கும் போது அவர் அது பிளே பண்ணியும் பாக்குறாரு, அதுக்கு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, அவருடைய கையை யூஸ் பண்ணி, பாவை யூஸ் பண்ணி அதை பிளே பண்ணி பாக்குறாரு. அப்ப அந்த ஜோன்ற நேம் கொண்ட அந்த போலீஸ்கார் வந்து அதை வாங்கிட்டு அதை இவரு ஆத்தர் கிட்ட கேக்குறாரு, அதாவது என்னது இது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன், அதாவது ஆத்தர் சொல்றாரு, இது வந்து பழைய ஜிதர், இதுலதான் எங்களுடைய கினியாபிக், கினியாபிக்னா அது ஒரு விதமான எலி, அந்த எலி வந்து அதுலதான் தூங்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அது போல நான் சொன்னேன்ல அந்த பெட்டு வந்து கினியாபிக்ன்ற நாங்க வளர்த்த பெட்டு வந்து அதுலதான் தூங்கும், அது வந்து மற்ற இடத்துல எங்கேயுமே தூங்காது, இந்த ஜிதரை தவிர இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேல மட்டும்தான் தூங்கும், மற்ற எந்த இடத்துலயுமே தூங்காது அப்படின்றது உண்மை. ஆனா இதை வந்து நான் சொல்லியிருக்க கூடாது, இது போல நான் சொன்னதுனால ஜோன்ற அந்த போலீஸும் இன்னொரு போலீஸ்காரர் அதை எடுத்தாருல, அந்த ஜிதரை எடுத்தாருல கண்டுபிடிச்சு அவரும் என்ன ரொம்ப நேரமா பார்த்தாங்க,
அதுக்கப்புறம் அந்த ஜிதரை மறுபடியும் அதே ஷெல்ஃப்ல வச்சுட்டாங்க. என் அம்மா கிட்ட பேசினேன், அந்த போலீஸ்காரர் சொல்றாரு இங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல, அதுவும் இந்த லேடி வந்து கொஞ்சம் எமோஷனலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாரும் தலையாட்டுறாங்க, ஆனா யாருமே எதுவுமே பேசல. எல்லாரும் என்னையும் பாக்குறாங்க, ஆத்திர பாக்குறாங்க. இந்த டைம்ல எல்லாரும் சைலண்டா இருக்கும்போது அட்டிக் மேல் மாடி அறையில இருந்து சத்தம் கேக்குது. அந்த சத்தம் என்னுடைய தாத்தா வந்து பெட்ல திரும்பி படுக்கிறாரு. சோ அந்த டைம்ல ஜோன்ற அந்த போலீஸ்காரர் வந்து கேக்குறாரு, என்ன அது சத்தம் அப்படின்னு கேக்குறாரு. என்ன அதுன்னு கேக்குறாரு. அந்த டைம்ல அஞ்சாறு காப்ஸ், அஞ்சாறு போலீஸ்காரங்க வந்து அந்த மேல் மாடி அறையில இருக்கிற அந்த டோரை நோக்கி போறாங்க. அந்த நேரத்துல நான் அதை தடுக்கணும், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் சொல்றதுக்குள்ளார நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது. ஏன்னா என்னுடைய கிராண்ட் ஃபாதரை நம்ம எழுப்பினாலே, அதாவது அவர் தூக்கத்துல இருக்காரு, அவரை எழுப்பும் போது ஏதாவது பிரச்சனை நடக்கும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு நிலையில இருக்காரு. என்ன நிலையிலன்னா, அவரு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. படத்தெல்லாம் பாத்திருப்பீங்க, ஏற்கனவே பல வருஷம் முன்னாடி நடந்தது வந்து இந்த நேரத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது போல ஒரு கட்டத்துல இருக்கிறாரு என்னுடைய தாத்தா. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அமெரிக்காவில ஒரு காலத்துல நடந்த அமெரிக்கன் சிவில் வார் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு. அதுல அந்த அமெரிக்கன் சிவில் வார்ல ரெண்டு டீம் இருந்தாங்க. ஒன்னு ஜெனரல் மெடேஸ் மென், இவங்க ஒரு டீம், இவர் தலைமையில ஒரு டீம் இருந்தாங்க. ஸ்டோன் வால் ஜாக்சன், அவர் தலைமையில இன்னொரு டீம். இப்ப இந்த ஜெனரல் மெடேஸ் மென் அவங்க தான் இந்த போலீஸ்காரங்கன்ட்டு அவர் நினைச்சுக்கிறாரு. அவங்க தாத்தா வந்து நினைச்சுப்பாரு. ஏன்னா இவர் வந்து இங்க வந்த போலீஸ்காரங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஆர்மி மாதிரி இருக்குமா, சோ அதை பார்த்துட்டு ஜெனரல் மெடேஸோட மென் தான் அப்படின்னு நினைச்சுப்பாரு. ஸ்டோன் வால் ஜாக்சன் வந்து ரொம்ப அதிகமா இவங்களை தாக்கினதுனால, ஜெனரல் மீடியஸ் மென்ன தாக்கினதுனால அமெரிக்கன் சிவில் வார்ல அவங்க வந்து ரிட்ரீட்னா பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. அது போல இப்ப வந்திருக்க போலீஸ்காரங்க வந்து ஜெனரல் மீடியஸ் ஆர்மியில இருக்கிறவங்க, அவங்க வந்து ஸ்டோன் வால் ஜாக்சன் கூட சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இவங்களுடைய தாத்தா நினைச்சுக்கிறாராம். ரிட்ரீட்னா பின்வாங்கிறதுன்னு அர்த்தம். டெசர்ட்னா இப்ப கமாண்டர் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்க ஆர்மியில, அவங்க வந்து ஆர்டர் கொடுக்காம சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க இடத்த விட்டு பின்வாங்க கூடாது, சோ அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. சோ சில சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க, அதுக்கு பேர் தான் டெசர்ட். கமாண்டர் ஆர்டர் கொடுக்காம அது போல போயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் டெசர்ட். சோ இவங்க தாத்தா வந்து அங்க வந்தவங்களை போலீஸ்காரங்களை எல்லாரையுமே ஜெனரல் மீடியஸ் மென் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அந்த ஆர்மியில இருக்கவங்க நினைச்சுக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்து ஸ்டோன் வால் ஜாக்சனுக்கு பயந்து எல்லாரும் பின்வாங்குறாங்க அப்படி, ஆர்மியில பின்வாங்குறாங்கன்னு இவரை நினைச்சுக்கிறாரு. நான் வந்து ஆத்தர் சொல்றாரு, நான் வந்து ஆட்டிக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் குழம்பி போயிருக்கு. என்ன ஆச்சுன்னா, என்னுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து முடிவுக்கு வந்துட்டாரு, இந்த போலீஸ்காரங்க தான் அந்த டெசர்டர்ஸ், அது மாதிரி விட்டுட்டு ஓடினவங்க, ஆர்மியை விட்டுட்டு பின்வாங்குறவங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டாரு. இந்த அட்டிக்ல வந்து அவங்க மறைஞ்சிக்க விரும்புறாங்க, அவங்க வந்து அங்க இருந்து தப்பிச்சு வந்து இங்க வந்து மறைஞ்சிக்க விரும்புறாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆக்சுவலா இவர் வந்து ஆர்மிக்கு சப்போர்ட்டா, நீங்க ஏன் பின்வாங்குறீங்க, நீங்க போய் ஆர்மியில சண்டை போடுங்க அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. இவங்களுடைய தாத்தா வந்து அந்த கன்க்ளூஷன், அந்த முடிவுக்கு வந்துடுறாரு. என்னுடைய தாத்தா வந்து அவருடைய பெட்ல இருந்து ஏந்திருக்கிறாரு. இது போல முடிவுக்கு வந்துட்டு அவர் ஏந்திருக்கிறாரு. அவருடைய ட்ரெஸ் வந்து லாங் பிளானல், என்னுடைய தாத்தாவுடைய ட்ரெஸ் வந்து லாங் பிளானல் நைட் கவுன், கவுன் எடுத்து ஒரு விதமான ட்ரெஸ், அதை நைட்ல போடுறதுனால நைட் கவுன் சொல்றாங்க. பிளானல்னா அது சாஃப்டான உள்ளன் இல்ல காட்டன், அதன் மூலமா செஞ்சதுன்னு அர்த்தம். அவர் வந்து பேண்ட் போட்டிருக்காரு, அது உள்ளன் பேண்டா இருக்கு. நைட் கேப் ஒன்னு போட்டிருக்காரு, லெதர் ஜாக்கெட் ஒன்னு போட்டிருக்காரு அவருடைய செஸ்ட் பகுதியில. சோ இதெல்லாம் அவருடைய ட்ரெஸ், அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் பெட்டை விட்டு வராரு. அந்த போலீஸ்காரங்க இவரை பார்த்த உடனே, இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இந்த கோபமா இருக்கிற அவர் கோபமா இருக்கிறாரு. அந்த கோபமா இருக்கிற இந்த ஓல்டு மேன் வந்து இந்த வீட்டை சேர்ந்தவர் தான். ஆனா அது அவங்களுக்கு தெரிஞ்சோ, அந்த போலீஸ்காரங்க வந்து அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க தாத்தா அதுக்குள்ளார பேச ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க பின்னாடி போங்க கோழைகளே, கோழை நாய்களே அப்படின்னு திட்டுறாரு. அந்த போலீஸ்காரங்கெல்லாம் அந்த ஆர்மியில இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இவர் திட்டுறாரு. என்னுடைய தாத்தா வந்து திட்டுறாருன்னு ஆத்தர் சொல்றாரு. நீங்க வந்து உங்களுடைய சண்டை போடுற இடத்துக்கு போங்க கோழைகளா அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு ஆபீசரை, ஒரு போலீஸ்காரரை வந்து பிடிச்சுக்கிறாரு. அந்த போலீஸ்காரர் யாருன்னா, அந்த ஜிதர்ன்ட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது அந்த வீட்டுல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து எடுத்தாருல அந்த ஆபீசரை என்னுடைய தாத்தா வந்து பிடிச்சுக்கிறாரு. அவருக்கு ஒரு அடி கொடுக்குறாரு, ரொம்ப மோசமா அவர் அடிக்கிறாரு. அதனால அந்த போலீஸ்காரர் வந்து நிலை குனிஞ்சுறாரு, அவர் வந்து தடுமாறுறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம்ல மற்றவங்களாம் இதை பார்த்தவங்களாம் பயந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது பத்தல. என்ன ஆச்சுன்னா, என்னுடைய தாத்தா வந்து அந்த போலீஸ்காரர் இருக்காருல, அந்த ஜிதரை கண்டுபிடிச்சாருல, அவர்கிட்ட இருக்கிற கன்,
ஹோல்ஸ்டர்னா அந்த கன்னை வைப்பாங்கல்ல ஒரு இடம், அவங்க ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை தான் ஹோல்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த போலீஸ்கார்கிட்ட இருந்த ஹோல்ஸ்டர்ல இருந்த கன்னை எடுத்து என்னுடைய தாத்தா வந்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன ஆச்சுன்னா, ராப்டர் அந்த வீடுல அந்த அட்டிக்ல தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. அந்த மேல் மாடி அறையில தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. ஸோ அந்த அறையில ஒரு பீம், பீம்ன்ட்டு சொல்லுவாங்கல்ல, ரூஃப்ல பீம்னு சொல்லுவாங்க, அந்த பீம்ல போயிட்டு இவர் சுட்டது போய் படுது. அதனால அந்த அட்டிக் ரூம் ஃபுல்லா ஸ்மோக் ஆயிடுது, புகையாயிடுது. அந்த சிதரை கண்டுபிடிச்சார்ல அந்த போலீஸ்கார்கிட்ட இருந்து என்னுடைய தாத்தா வந்து அந்த துப்பாக்கி எடுத்துடுறாரு. அந்த போலீஸ்காரர் ஷூட் பண்ணிடுறாரு, ஷோல்டர்ல ஷூட் பண்ணிடுறாரு. இந்த டைம்ல நாங்க எல்லாரும் எப்படியோ தப்பிச்சு கீழ் தளத்துக்கு போயிடுறோம். அந்த ரூம்ல இருந்து, அட்டிக்ல இருந்து அந்த ரூம்ல இருந்து கீழே இறங்கி போயிடுறோம். அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறோம், என்னுடைய தாத்தாவை உள்ளாரவே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க இறங்குறோம். அந்த டைம்ல என்னுடைய தாத்தா வந்து, தாத்தா கிட்ட அந்த கன் இருக்கு இன்னும். ஸோ அவர் வந்து இன்னும் ஒரு முறை ரெண்டு முறை சுட்டுட்டு இருட்டில் சுட்டுட்டு அவர் போயிட்டு படுத்துக்கிறாரு, அவர் பெட்ல போய் படுத்துக்கிறாரு. நான் வந்து ஜோன்ற அந்த போலீஸ்கார்கிட்ட போய் சொல்றேன். ஆக்சுவலா எல்லாரும் அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சா போதும்னு ஓடையாறாங்க, எல்லாரும் மூச்சு வாங்கிட்டு வெளியே ஓடையாறாங்க. அந்த டைம்ல ஆத்தராகிய நான் வந்து ஜோன்ற போலீஸ்கார்கிட்ட சொல்றேன், அதுதான் என்னுடைய கிராண்ட் ஃபாதர். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நீங்க எல்லாரும் டெசர்ட்டர், அந்த ஆர்மில இருந்து பின்வாங்கி வந்தவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. உடனே அதுக்கு ஜோன்ற அந்த ஆபீசரும் எல்லாருமே மூச்சு இறைக்க தான் ஓடையாறாங்க. அவரும் சொல்றாரு, ஆமா ஆமா, அவர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டாரு போல, எல்லாரும் என்னுடைய தாத்தா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அந்த டைம்ல போலீஸ்க்கு வந்து என்னுடைய வீட்டுல இருந்து திருடங்கெல்லாம் பிடிக்காம அவங்க வந்து போறதுக்கு அவங்க விருப்பப்படல. அது மட்டும் இல்லாம யாரையாவது அவங்க பிடிச்சுக்கிட்டு போனோம் என்னுடைய தாத்தாவை தவிர, ஏன்னா அவங்களுடைய தாத்தாவுக்கு எல்லாருமே இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அவர் கையில கன்னு இருக்கு. இதனால யாரையாவது போலீஸ் பிடிச்சிட்டு போனோம், ஏன்னா அவங்க திருடனை பிடிக்க வந்துட்டாங்க, அப்ப யாரையாவது பிடிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு போற மாதிரி இல்ல, ரிலக்டண்டா இருக்கிறாங்க, தயங்கி நிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு அந்த போலீஸ்காரங்க வந்தாங்களே, இந்த நைட்டு வந்து அவங்க நிச்சயமா ஒரு தோல்விதான், அவங்க யாருமே பிடிக்க முடியல திருடனெல்லாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த வீடோட நிலைமை, இந்த இடத்துல அவங்க பார்த்தது எல்லாத்தையும் பார்த்தா இது வந்து ஒரு டிராமா போல இருந்தது. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் உண்மை கிடையாது, ஏதோ ஒரு இங்க பொய் இருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க திருடனே வரலன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் அவங்க எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு ரிப்போர்ட்டர், ரிப்போர்ட்டர்லாம் கூட போலீஸ் கூட்டுக்கு வந்தாங்களா, அந்த ரிப்போர்ட்டர் செய்தியாளர் வந்து, அவர் வந்து மெல்லிய முகம் கொண்டவர், அவர் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறாரு. அவர் வந்து ஆத்தர் கிட்ட வராராம், ஆத்தர் கிட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்கிறாராம், நான் வந்து அந்த டைம்ல என்னுடைய அம்மாவுடைய ஒரு ட்ரெஸ் தான் போட வேண்டியதா இருந்தது, ஏன்னா அந்த டைம்ல எனக்கு வேற எதுவும் ட்ரெஸ் கிடைக்கல. அந்த டைம்ல முத டவல் வச்சிருந்த, டவல் கட்டிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்னுடைய அம்மாவுடைய ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ரிப்போர்ட்டர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, இங்க வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அவருக்கு டவுட்டாவும் இருந்தது, ஆர்வமாவும் இருந்தது. இங்க ஆக்சுவலா என்னதான் நடக்குது சொல்லுங்க ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கேக்குறாரு ஆத்தர் கிட்ட. நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா இங்க வந்து திருடனே வரல, இங்க வந்து ஒரு பேய் இருந்ததுன்ட்டு நாங்க நினைச்சிட்டு தான் இந்த இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்ற உண்மையை அவர்கிட்ட சொல்றாரு, பிராங்கா சொல்றாரு. நான் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட, செய்தியாளர் கிட்ட, எங்க வீட்டுல திருடெல்லாம் இல்ல, பேய் தான், பேய்லாம் இருந்ததுன்னு நினைச்சிட்டு தான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த ரிப்போர்ட்டர் வந்து என்ன ரொம்ப நேரமா பாக்குறாரு, எப்படி பாக்குறாருன்னா ஒரு ஸ்லாட் மெஷின் போல பாக்குறாரு. ஸ்லாட் மெஷின்னா என்னன்னா, அந்த மெஷினுக்குள்ளார நம்ம காயின் போட்டோம்னா அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரிசல்ட், ஒரு சாக்லேட்டா இருக்கலாம், ஒரு பேப்பர்ல எழுதுன ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், அது வந்து அந்த மெஷின்ல இருந்து வெளியே வரும். ஸோ அந்த மெஷின்ல இப்ப யாராவது காயின் போடுறாங்க, அதுல இருந்து எதுவுமே வெளியே வரலன்னா எப்படி பார்ப்பாங்க, வித்தியாசமா பார்ப்பாங்களா? அது போல என்ன வந்து, அதாவது ஆத்தராகிய என்ன வந்து அந்த ரிப்போர்ட்டர் பாக்குறாரு, வித்தியாசமா பாக்குறாரு. அதுக்கப்புறம் காமெடியா சொல்றாங்க, இவங்க சொல்றதுலாம் இப்படி இருக்குதே அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டர் பாக்குறாராம். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போறாங்களே அவங்க கூட எல்லாரும் வீட்டை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அந்த போலீஸ்காரர்ல ஒரு போலீஸ்காரருடைய கையில தானே அவங்க என்னுடைய தாத்தா வந்து ஷூட் பண்ணிட்டாரு. அவர் வந்து பேண்டேஜ் போட்டுட்டாரு, இப்ப பேண்டேஜ் எல்லாம் போட்டு திட்டிக்கிட்டே போறாராம், நான் வந்து என்னுடைய கண்ணை திரும்ப வாங்கியே தீருவேன் அந்த கிழவர்கிட்ட இருந்து. ஓல்டு பேர்ட்னா இங்க வந்து அந்த தாத்தாவை தான் சொல்றாங்க. அது வந்து யாரு சொல்றான்னா, அந்த ஜிதர் காப், சிதர் காப்னா அந்த ஜிதர்ன்ற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தாருல, ஃபர்ஸ்ட் எடுத்தாருல அந்த போலீஸ்காரர் வந்து சொல்றாராம். அதுக்கு வந்து ஜோன்ற அந்த போலீஸ்காரன் சொல்றாராம், நிச்சயமா வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீயும் யாரும் போய் வாங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதாவது அந்த ஜிதர் காப்பு, இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஜிதர் காப் ஜோன்ற ரெண்டு காப், ரெண்டு போலீஸ்காரங்களை பத்தி பேசுறாங்க. ஜோன்ற போலீஸ்கார் வந்து சொல்றாரு, நீங்க அந்த துப்பாக்கியை வாங்கி தான் ஆகணும், எஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா
ஜிதர் காப்பாகிய நீயும் யூ அப்புறம் யாரு போறீங்க, அதாவது நான் கூட வரல அப்படின்றதான் அவர் சொல்றாரு. ஏன்னா அவங்க தாத்தா கிட்ட தான் அந்த கன் இருக்கு, அதனால இவர் வரலன்றத ஜோன் வந்து இது போல சொல்றாரு. அந்த டைம்ல நான் சொன்னேன், அதாவது ஆத்ராகிய நான் சொன்னேன், நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு கண்ணை வாங்கிட்டு வந்து உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கொடுத்துட்றேன், நான் கண்ணை எடுத்துட்டு வந்து தரேன் சொன்ன பிறகு போலீஸ்காரங்களாம் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப என்னுடைய அம்மா கேட்கறாங்க, அவங்க எல்லா போலீஸ்காரங்களும் போன பிறகு கேட்கறாங்க, அந்த ஒரு போலீஸ்காரருக்கு மட்டும் என்ன பிரச்சனை என்ன ஆச்சு, அவர் பேண்டேஜ் எல்லாம் போட்டாரு இல்ல, சோ அது சம்பந்தமா கேட்கறாங்க. அதுக்கு நான் சொல்றேன், என்னுடைய அம்மா கிட்ட சொல்றேன், தாத்தா வந்து அவரை ஷூட் பண்ணிட்டாரு. அதுக்கு என்னுடைய அம்மா கேட்கறாங்க, ஏன் ஷூட் பண்ணாரு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நான் சொல்றேன், தாத்தா வந்து அவரை வந்து ஆர்மியில இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு, அதாவது பின் வாங்கிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு டெசர்ட்டர்னு நினைச்சுக்கிட்டு அவரை ஷூட் பண்ணிட்டாரு. இதை கேட்ட அம்மா வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலா நார்மலா இப்ப யாராவது ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டவொடனே என்ன சொல்லுவோம் நம்ம, ஐயோ அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா அவங்க நிறைய விஷயம் சொல்றாங்க, அவங்களுடைய அம்மா இதெல்லாம் கேட்ட பிறகு அதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க, அது காமெடியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த போலீஸ்காரை பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கிறாரு, நைஸ் லுக்கிங், அழகா யங்கா இருக்கிறாரு, சம்பந்தமே இல்லாம சொல்றாங்க, அது காமெடியா சொல்றாங்க. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நைட் எல்லாம் நடக்குது, ஃபுல்லா நடக்குது. 1:15 AM ஆரம்பிச்சு இது வரைக்கும் நைட் நடக்குது. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்னுடைய கிராண்ட் ஃபாதர், நாங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம் காலையில. அந்த டைம்ல என்னுடைய தாத்தா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு, டெய்சி பூ போல அவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. அவர் வந்து ஃபுல்லா ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம். நாங்க முதல் என்ன நினைச்சுக்கிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு, நைட் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா அது உண்மை இல்லை, அவர் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. அவரு மூணாவது கப் காஃபி குடிக்கும் போது அவர் வந்து என்னையும் ஹர்மனையும் என்னுடைய பிரதர் ஹர்மனையும் பாக்குறாரு. ஹெர்மனையும் என்னையும் பார்த்துட்டு என்னுடைய தாத்தா கேக்குறாரு, நைட் ஃபுல்லா போலீஸ் வந்து நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம வீட்லயும் ஏன் சத்தம் எழுப்பிட்டு இருந்தாங்க, சத்தம் டேரி விட்டீங்கன்னா சத்தம் எழுப்புறதுன்னு அர்த்தம், நாய்ஸ் ஏன் ஏற்படுத்தினாங்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறாரு எதுவுமே தெரியாம. அந்த டைம்ல அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு, இதுதான் இந்த கதையில ட்விஸ்ட், யாருக்குமே உங்க யாருக்குமே கவலை இல்லையா, என்னுடைய பெட்டு பக்கத்துல ஒரு பாட்டில்ல தண்ணி வைக்கணும்னு கவலையே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு புரியுதா, ஒரு தாகமுள்ள மனிதன் வந்து நைட்டு அந்த நைட்டுல டைனிங் ரூம்ல போயிட்டு தண்ணியை தேடி குடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இவர் சொல்றாரு, அதாவது தாத்தா சொல்றாரு, இதை கேட்ட உடனே ஹெர்மானோ ஆத்தரும், அதாவது ஹெர்மானோ இந்த கதையோட ஆத்தரும் சொல்றாரு இல்ல, அவரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டு அந்த டைனிங் ரூம்ல பேய் சுத்துச்சுன்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, அது பேய் கிடையாது, இவங்களுடைய தாத்தா தான் சுத்திட்டு இருந்தாரு. அதுக்குதான் ஆத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, அந்த பேய நான் போய் பெட்ல படுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாம அதை பத்தி நான் ஏன் ஆராய்ச்சி பண்ணேன், அந்த பேய் மாட்டம் தண்ணியை குடிச்சிட்டு அது மாட்டம் போய் படுத்திருக்கோம், அதாவது ஆக்சுவலா அவங்க தாத்தா வந்து அந்த டைனிங் ரூம் சுத்திட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு, நான் வந்து அதுல தலையிடாம இருந்தா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ நான் காதல வாங்காம இருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எஸ்டிஐஎஸ் யூடியூப் சேனலுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு எஸ்டிஐஎஸ் யூடியூப் சேனலுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுவரை அப்லோட் பண்ண வீடியோஸுடைய பிளேலிஸ்ட் கிளாஸ் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் லெசன் வைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த சேனலுடைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த சேனலுடைய மெம்பரா ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பரா எப்படி ஜாயின் பண்றது, டெலிகிராம் உடைய லிங்க், பேஸ்புக் பேஜ் உடைய லிங்க், பிளேலிஸ்ட் உடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.